எண்ணெயும் நெய்யும் ஊற்றி சூட் பண்ணி இன்னும் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பிரியாணியில் பேலீஃப்ஸ் 2 இன்ச், பட்டை, அப்புறம் கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் நட்சத்திர சோம்பு, அப்புறம் கொஞ்சம் இலக்காய், 5-6 இலை கட்டுவாங்க, அப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டாச்சு. இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு அந்த அரோமா வரணும், இந்த ஸ்மெல் வரணும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். சரி, நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. முன்னாடியே வந்து ஒரு மிக்சி ஜாரில் 6 பல் பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி 2 துண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை நல்லா பொரிஞ்சு இதோட ஸ்மெல் நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வந்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிடுவாங்க. இது நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக நல்லா சாஃப்ட் ஆகணும் வெங்காயம் நல்லா குழஞ்சி. ஸோ இப்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்து குறகுறன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி ஷாலுட்ஸை வச்சு சின்ன வெங்காயத்தை வச்சு அரைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆனியன் நல்லா இந்த மாதிரி குழஞ்சி ரொம்ப ரொம்ப சுருங்கி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா சாஃப்டாகி வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து இன்றைக்கி நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் கம்மியாக இருக்கணும், தக்காளி அதிகமாக இருக்கணும். ஸோ நான் எல்லா தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து நீட் நீட்டாக ரொம்ப மெல்லீஸாக வெட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக வந்து வதங்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இதை இந்த வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி அந்த கட் பண்ணும்போது அந்த தண்ணியோடு இருக்கணும். ஸோ அந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா வந்து குழைய குழைய நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உப்பு நல்லா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி விட்டு இது நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. தண்ணி இப்போ வந்து அந்த தக்காளி தண்ணி விடும். ஸோ இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க குழையது வரைக்கும். பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகி நல்லா வெந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் நல்லா வேக வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 1.5 கப் வந்து அரிசி எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் 2.5 கப் தண்ணி விட போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக தண்ணி போயிட்டு கொஞ்சம் திக்காயிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான். ஸோ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நான் மசாலா போடுறதுக்கே மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இந்த ரைஸும் போட்டாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சுக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து லைட்டாக பாயில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து லைட்டாக பாயில்ஸ் வருது. இப்போ நம்ம மூடி வேக வச்சிடலாம். 2 விசில் வச்சுக்கோங்க. சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆச்சு.